Hi all, welcome to our channel Smile and Do. இன்னைக்கு நம்ம சேனல்ல மசாலா தயிர் இந்த மாதிரி எந்த பொருட்களும் ஆட் பண்ணாம ரொம்ப சிம்பிளா அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பொடி பொடியா நறுக்கி எடுத்துக்கணும், பட்டை கிராம்பு பிரிஞ்சி இலை ஏலக்காய், அப்புறம் 200 கிராம் காளான், 1 டம்ளர் டபுள் டீர் பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் ஒரு 4 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் பிரிஞ்சி இலை, பட்டை கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அப்புறம் கீறி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டு நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் இந்த வெங்காயம் வதங்கணும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வெங்காயம் ரொம்ப சீக்கிரம் வதங்கிடும், அதனால் கொஞ்சம் லைட்டாக வதக்கையில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்க காளான் 200 கிராம் காளானை இதில் சேர்த்து அந்த இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக காளான் எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 2 டேபிள்ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஒரு 20 செகண்ட்ஸ் போல் அதில் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். ரொம்ப நேரம்
போட்டோம்னா மிளகாத்தூள் கருகிடும். இப்போ நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். 1/2 டம்ளர் டபுள் டீ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி. ஸோ நான் 1/2 டம்ளர் எடுத்ததுனால இங்கே 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா கலந்துட்டுக்கலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும், நல்லா பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்கணும். நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர அளவுக்கு கொதிக்கணும். இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அரிசியை இதோட சேர்த்துடலாம். நான் டபுள் டீ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன், அதை இப்போ இந்த இதோட சேர்த்துடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவும் நல்ல ஒரு கொதி வரணும். நல்லா இந்த அளவுக்கு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி விசில் விட்டுறலாம். ஒரு விசில் வரணும். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 7-8 நிமிஷம் விட்டுட்டு அமர்த்திக்கணும். அப்புறம் விசில் நல்லா ஆறினதுக்கப்புறம் திறந்து பார்க்கணும். நல்லா விசில் ஆறிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம் காளான் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. நல்ல வாசமாக இருக்குது. ரொம்ப சூப்பரான காளான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் பொடியை நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். பாருங்க நல்லா உதிர உதிரா நல்ல சூப்பரா காளான் பிரியாணி ரெடி ஆயிருக்கு. தயிர் பச்சடியோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப எம்மியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களோட ஸ்மைல் அண்ட் டூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். கீப் ஸ்மைலிங்.